ஹாய் எரி ஒன் வெல்கம் டு குக்கு சேனல் இந்த வீடியோவில் ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஹோமோஃபோன்ஸ் ஹோமோ அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது சவுண்ட் சேம் சவுண்ட் வேர்ட்ஸ் அதுதான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சேம் சவுண்ட் சேம் ப்ரொனன்ஷியேஷன் அதாவது சில வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு வேறு ஸ்பெல்லிங் இருக்கும் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு வேறு மீனிங் இருக்கும் ஆனால் ப்ரொனன்ஷியேஷன் அதை நம்ம அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உச்சரிக்கும் போது ஒரே ஒளி கிடைக்கும் ஒரே மாதிரி சவுண்ட் கிடைக்கும் ஒரே ப்ரொனன்ஷியேஷன் பண்ணுவோம் அந்த வேர்ட்ஸ் தான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது சேம் சவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹோமோஃபோன் டெஃபினிஷன் வென் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் ஹாவ் த சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் ஒரிஜின்ஸ் ஆர் ஸ்பெல்லிங் சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மீனிங் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும் அதைத்தான் தான் நம்ம ஹோமோஃபோன் அப்படின்னு சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹோமோஃபோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் நியூ நியூ ரெண்டுமே சேம் ப்ரொனன்சியேஷன் என்இடபிள்யூ நியூ புதிய அப்படின்னு சொல்லுவோம் கேஎன்இடபிள்யூ நியூ இதுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம நியூ அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுமே ப்ரனன்ஸ் பண்ணும்போது உச்சரிக்கும் போது நியூ அப்படின் தான் உச்சரிக்கிறோம் ஸோ சேம் ப்ரனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இதைத்தான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது நியூ நியூ இது ஹோமோஃபோன்ஸ் ஹோல் 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 அப்படிங்கிறது குழி துளை அப்படின்னு சொல்லுவோம் ஹோல் டபிள்யூஹெச்ஓஎல் ஹோல் அப்படின்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம் ரெண்டுமே சேம் ப்ரொனன்சியேஷன் உச்சரிக்கும் போது நம்ம ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறோம் ஸ்பெல்லிங் ரெண்டுக்கும் வேறையாக இருக்குது மீனிங் ரெண்டுக்கும் வேறையாக இருக்குது ஸோ இதுவும் ஹோமோஃபோன்ஸ் நெக்ஸ்ட் நைன் நைன் கேஎன்ஐஜிஹெச்டி நைன் வீரன் என்ஐஜிஹெச்டி நைன் இரவு நேரம் ஸோ ரெண்டும் சேம் ப்ரொனன்சியேஷன் Different in டிஃப்ரெண்ட் இன் மீனிங் டிஃப்ரெண்ட் இன் ஸ்பெல்லிங் ஸோ தீஸ் C, S, சி -E, e, C. அப்படின்னா பார்க்கிறது. பார் அப்படின்னு சொல்லுவோம் கண்ணால் பார்க்குறோம் இல்லைங்களா அதுதான் சி எஸ்இஏசி அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம் பட் இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே நம்ம சி அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இதுவும் homophones தான் Pick out the correct homophone. இங்கே ப்ராக்கெட்டில் ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் கரெக்டான ஹோமோஃபோன் எது அப்படின்னு செலக்ட் பண்ணி எழுதணும் இதை நீங்களே ஃபில் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது படித்து பார்த்து எந்த ஹோமோஃபோன் வரும் கரெக்டான வேர்டு எது கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சூஸ் பண்ணி எழுதலாம் ஐ எம் நாட் டேஸ் டு ட்ரிங்க் சோடா ட்ரிங்க் சோடா அப்படிங்கிறது டு ட்ரிங்க் சோடா சோடா குடிப்பதற்கு டு ட்ரிங்க் சோடான்னா சோடா குடிப்பதற்கு ஐ அம் நாட் ஸோ இதில் எந்த ஹோமோஃபோன் வரும் அலவுடு அலவுடு அப்படின்னு ரெண்டு வேர்ட் ப்ராக்கெட்டில் இருக்குது ரெண்டும் சேம் ப்ரொனன்சியேஷன் தான் மீனிங் வேறு ஸ்பெல்லிங்கும் வேறு ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஏஎல்ஓயூடி அலௌடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உரக்க சத்தமா அப்படின்னு அர்த்தம் டபிள்யூஇடி அலௌட் அப்படின்னா அனுமதிக்கிறது அப்படின்னு அர்த்தம் நான் சோடா குடிக்க அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லும்போது உறக்க அப்படின்னு வராது அலௌடு அனுமதிக்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு அம் நாட் அலோடு டு ட்ரிங்க் சோடா நெக்ஸ்ட் த விண்ட் டேஸ் த லீவ்ஸ் விண்ட் காற்று லீவ்ஸ்னால் இலைகள் ஸோ விண்டோட கனெக்டான வேர்டு லீஸோட கனெக்டான வேர்டு தான் நாம் இப்போ எடுத்து எழுதணும் ப்ராக்கெட்டில் பாருங்கள் ப்ளூ ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ப்ளூ பிஎல் யூஇ ப்ளூங்கிறது கலர் குறிக்கக்கூடியது நீல கலர் அப்படின்னு சொல்லுவோம் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லுவோம் செகண்ட் இருக்கக்கூடியது பிஎல்இடபிள்யூ ப்ளூங்கிறது வீசியது அப்படின்னு அர்த்தம் ஸோ விண்டோட தொடர்புடையது என்ன வரும் செகண்ட் வேர்டு தான் செகண்ட் இருக்கக்கூடிய ப்ளூ அது தான் காற்று வீசியது அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ வில் டேஸ் மை ஃப்ரெண்ட் ஐ வில் டேஸ் மை ஃப்ரெண்ட் வில் வந்திருக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் மை ஃப்ரெண்ட் என்னுடைய ஃப்ரெண்டு ஸோ ப்ராக்கெட்டில் மீட் மீட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்னோடய ஃப்ரெண்டை சந்திப்பேன் அப்படின்னு சொல்ல வரும்போது எந்த மீட்டு நம்ம போடுவோம் எம்இஏடி மீட்டா எம்இஇடி மீட்டா ஃபர்ஸ்ட் மீட்டுக்கு என்ன அர்த்தம் எம்இஏடி மீட்னா இறைச்சி எம்இஇடி மீட்னா சந்திக்கிறது ஸோ நான் ஃப்ரெண்டு சந்திப்பேன் அப்படிங்கும்போது செகண்ட் ஒன் தான் நீங்கள் போடணும் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வில் பிளே த டேஸ் இன் த செகண்ட் ப்ளே ஹீ வில் பிளே இதுவும் ஃபியூச்சர் அட்டென்ட்ஸ் தான் வில் ப்ளே அவங்க வந்து ப்ளே பண்ணுவான் அவன் ப்ளே பண்ணுவான் எப்போ இதில் ப்ளே பண்ணுவானா இந்த செகண்ட் ப்ளே செகண்ட் ப்ளேயில் ப்ளே பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பிளேங்கிறது விளையாட்டுங்கிற அர்த்தம் கிடையாது ஒரு ட்ராமா ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் நடிப்பாங்க இல்லையா ஒவ்வொரு கதாபாத்திரமும் நடிப்பாங்க ஸோ அது கூட பிளேன்னு தான் சொல்லுவாங்க செகண்ட் ப்ளேயில் அவன் ப்ளே பண்ண போகிறான் இந்த கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணுவான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க ப்ராக்கெட்டில் பாருங்கள் ரோல் ரோல் ஆர்ஓஎல்இ ரோல் அப்படின்னா கதா பாத்திரம் அப்படின்னு அர்த்தம் அந்த நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் ஆர்ஓஎல்எல் ரோலுங்கிறது வரிசை ஸோ இங்கே ப்ளே பண்ணுறாங்க ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது எந்த ரோல் வரும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஹவ் டேஸ் மூவி பிஃபோர் மூவிங்கிறது சினிமா பிஃபோர்னால் முன்னால் ப்ராக்கெட்டில் பாருங்கள் சீன் சீன் ரெண்டு சீன் கொடுத்துருக்காங்க சீன் அப்படிங்கிறது பார்க்குறதோட தொடர்புடையது ஃபர்ஸ்ட்டு சீன் பாருங்கள் எஸ் சிஇஎன்இ சீன் அப்படிங்கிறது காட்சி காட்சி சீனரி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா சீன்னா ஒரு காட்சி எஸ்இஇ சீன் அப்படிங்கிறது பார்த்தேன் அப்படிங்கிற அர்த்தம் ஸோ இப்போ ஐ ஹாவ் சீன் மூவி பிஃபோர் நான் இதுக்கு முன்னால் படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திருக்கிறேங்கிற மீனிங் வரக்கூடிய சீன் எஸ்இஇஎன் சீன் தான் நீங்கள் போடணும் சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன் இங்கேயும் ரெண்டு ஹோமோஃபோன் கொடுத்துருக்காங்க நீங்கள் கரெக்டானது எதுன்னு சூஸ் பண்ணி எழுதணும் எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் த டேஸ் ஆன் த கிராஸ் ஒவ்வொரு நாளும் காலையில் எங்கள் அப்பா கிராஸ் மேலே கிராஸ்னால் புல் புல் மேலே இருக்கக்கூடிய பனித்துளியை பார்ப்பார் பார்த்து ரசிப்பார் அது அவருக்கு பிடிக்கும் ஸோ இந்த பனித்துளி அப்படிங்கிற மீனிங் வரக்கூடிய வேர்டு எது அப்படின்னு பார்க்கணும் டியூ டியூ ரெண்டு கொடுத்துருக்காங்க டியூ ரெண்டு மீனிங் இருக்குது டியூ டூ அப்படின்னு சொல்லுவாங்க காரணமாக இதன் காரணமாக அப்படின்னு சொல்லும்போது டியூங்கிற டியூஇ அது யூஸ் பண்ணுவாங்க இல்லை அந்த கடன் பாக்கி தொகைக்கு கூட டியூ அப்படின்னு சொல்லுவாங்க டியூ கட்டளை அப்படின்னுலாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க செகண்ட் இருக்கக்கூடிய டியூ டிஇடபிள்யூ டியூனால் பனி ஸோ இந்த ரெண்டில் எந்த டியூ வரும் உங்களுக்கே தெரியும் அதிகாலை வேலையில் பார்த்தோன்னா கிராஸ் மேலே அப்படியே பனி துளி இருக்கும் இல்லையா அதுதான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் பாக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் இருக்கக்கூடிய டியூ சென்னை இஸ் த கேப்பிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வரணும் சென்னை இஸ் த டேஸ் ஆஃப் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த கேபிட்டல் போடுறது ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய வேர்டு கேபிட்டலாக செகண்ட் இருக்கிறது கேபிட்டலாக ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேபிட்டலுக்கும் செகண்ட் கேபிட்டலுக்கும் ஒரே ஒரு லெட்டர் தான் டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிஏபிஐ டிஓஎல் இருக்குது கேபிட்டல் செகண்டில் இருக்கிறதுல டிஏஎல் இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேபிட்டலுக்கு என்ன அர்த்தம்னா அது ஒரு பில்டிங் செகண்ட் இருக்கக்கூடிய கேபிட்டல் தலைநகரம் ஸோ இந்த ரெண்டுலேயும் எதை போடுவீங்க ஆப்ஷன் பி அதுதான் கரெக்டு தேர் வேர்ட்ஸ் ஹேட் அ நெகட்டிவ் டேஸ் ஆன் மை செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் எஸ்டீம்னா சுயமரியாதை ரெண்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹோமோஃபோன் அஃபெக்ட் அஃபெக்ட் அப்படின்னு ரெண்டுலேயும் ஒரே ஒரு லெட்டர் தான் வேறையாக இருக்குது அஃபெக்ட் ஏஎஃப்எஃப்இசிடி அஃபெக்ட் அப்படின்னா பாதிப்பு இஎஃப்எஃப்இசிடி அஃபெக்ட் அப்படின்னா விளைவு ஸோ இங்கே என்ன வரணும் அவர்களுடைய வார்த்தைகள் தயர் வேர்ட்ஸ் ஹேட் அ நெகட்டிவ் நெகட்டிவ்னா எதிர்மறை அவர்களுடைய வார்த்தைகள் என்னுடைய சுயமரியாதை மீது மீது ஒரு எதிர்மறையான தாக்கத்தை உருவாக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க ஸோ அப்போ அங்கே எந்த அஃபெக்ட் வரும் அதாவது பாதிப்பு கிடையாது ஒரு விளைவு ஏற்பட்டுதுன்னு சொல்கிறாங்க செகண்ட் இருக்கக்கூடியது தான் சரி இஎஃப்எஃப்இசிடி அஃபெக்ட் ஐ வாஸ் வெரி டேஸ் லாக் லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் மேட் பிளான்ஸ் தட் டிட் நாட் இன்க்ளூட் மீ போர்டு போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஐ வாஸ் வெரி டேஸ் லாஸ்ட் வீக்கெண்ட் போன வீக்கெண்டில் நான் ரொம்ப சலிப்பாக இருந்தேன் போர்டாக இருந்தேன் சலிப்போடு இருந்தேன் பிகாஸ் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பிளானில் வீக்கெண்ட் பிளானில் என்ன சேர்க்கலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ஸோ அப்போ ரொம்ப போர்டோ போர்டாக இருந்தேன் சலிப்போடு இருந்தேன் எந்த போர்டு வரும் பிஓஆர்இடி போர்டு பிஓஏஆர்டி போர்டு பிஓஆர்இடி போர்டுனால் சலிப்பு பிஓஏஆர்டி போர்டு அப்படிங்கிறது ஒரு பலகை கூட போர்டுன்னு சொல்லுவாங்க பிளாக் போர்டு அப்படின்னுலாம் சொல்கிறோம் மன்றம் அதை கூட அந்த போர்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே எது வரும் சளிப்பாக இருந்தால் போர் அடிச்சிடுச்சு ஃப்ரெண்டு என்ன சேர்க்கலை அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு த கேட் காட் த டேஸ் ஆஃப் அ மவுஸ் ஒரு பூனை மவுஸோட எலியோட சுண்டலியோட வாசனையும் மோப்பம் பிடிக்குது ஸோ இதில் எந்த வேர்டு வரும் எந்த ஹோமோஃபோன் வரும் சென் சென் ரெண்டு கொடுத்துருக்காங்க S-E-N-T, S-E-N-T, CENT. சென்ட் e n t சென்ட் அப்படினா, வாசனை அப்படின்னு அர்த்தம் t சென்ட் அப்படிங்கிறது 100, சென்டம் அப்படினலாம் சொல்லுவாங்க சதவீதம் அதுதான் சென்ட் சோ இங்கே என்ன வரும் ஒரு பூனை ஒரு மவுஸோட வாசனையை மோப்பம் பிடிக்குது first ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் இப்போது ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹோமோஃபோன்ஸ்க்கு இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் நிறையா இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அதோடய அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் அதை பயன்படுத்தணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ